அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவயோகா. ஸோ இன்னைக்கு நாம ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ராக்டிஸ் ஒன்று பண்ண போறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து சாந்தி ஆசனம், இல்லைன்னா சவாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து தரையில ஏதாவது யோகா மேட்டோ இல்லைன்னா பெட்ஷீட் ஏதாவது விரிச்சுட்டு அது மேல வந்து நீங்க படுத்துக்கணும். முதுகு தண்டு தரையில படுற மாதிரி படுத்துக்கணும். படுத்துட்டு உங்க கால்கள் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். உள்ளங்க கைகளும் உடம்பு விட்டு தள்ளி உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி கேப் வச்சு ரிலாக்ஸ்டா படுத்துக்கணும். தலைகாணி வந்து தேவையில்லை. ரொம்ப வந்து இந்த நெக் ஸ்ட்ரெயின் ஆகுது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் தலைகாணி வச்சுக்கோ. மிச்சம் எதுவுமே இல்லாம சும்மா கம்ஃபர்டபுளா அப்படியே படுத்துக்கணும். இப்படி படுத்துட்டு இப்ப நான் சொல்ற விஷயத்த அப்படியே வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அடுத்தடுத்து நான் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன்ஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள நிறைய பாசிட்டிவ் தாட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பல விதங்கள வந்து உபயோகமா இருக்கும். ஸோ இந்த பயிற்சி எல்லாமே இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ரிலாக்ஸ்டா படுத்துக்குங்க. உடம்புல எந்த ஒரு இடத்தையுமே இருக்கப்படுத்த வேண்டாம். நல்லா ரிலாக்ஸ்டா படுத்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட கவனம் உங்களோட ரெண்டு கால் பாதங்கள் மேலே இருக்கட்டும். உங்களோட டோஸ், ரெண்டு கால் பாதங்கள்லையும் கவனம் வச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எப்படின்னா, ஒவ்வொரு பகுதியிலையுமே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண பண்ண ஒவ்வொரு பார்ட்டுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறத நல்லா விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். உங்கள் ரெண்டு கால்களும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஹெல்தியாக இருக்கிறதையும் ஃபீல் பண்ணுங்க. அடுத்து உங்களோட கவனம் கணுக்கால்கள், ஆங்கிள்ஸ். நல்லா டீப் ரிலாக்ஸேஷன் கொடுங்க. காஃப் மசில்ஸ், கெண்டைக்கால்கள், ஒவ்வொரு பகுதியுமே நல்லா ஆரோக்கியமாக உணர்ந்து பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. முழங்கால்கள், வலது இடது ரெண்டு முழங்கால்கள் மேலேயும் கவனம் வச்சு நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத கவனித்து பாருங்கள். ஆரோக்கியமாக உணர்ந்து பாருங்கள். தொடைப்பகுதிகள், இடுப்பு பகுதி, இடுப்பு சுற்றுவட்டார பகுதி, வயிற்றுப்பகுதி. வயிற்றுப்பகுதி அப்படின்னா உங்களுடைய வயிற்று உள்ளுறுப்புகளையும் சேர்த்து ரிலாக்ஸேஷன் கொடுங்க. உங்களோட கல்லீரல், கணையம், சிறுநீரகங்கள், சிறுகுடல், பெருங்குடல், இந்த மாதிரி வயிற்றுக்குள் இருக்கும் எல்லா உறுப்புகளும் முழு ஆரோக்கியமாக இருக்கிறத நல்லா உணர்ந்து பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. நெஞ்சு பகுதி, உங்களோட இதயம், நுரையீரல், சுவாச குழாய் எல்லாமே முழு ஆரோக்கியத்தோடு செயல்பட்டு இருக்கிறத நல்லா உணர்ந்து பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. தோள்பட்டைகள், முழங்கைகள், மணிக்கட்டுகள், உள்ளங்கைகள், கை விரல்கள், முதுகு தண்டுவடம், முதுகு பகுதி, உங்களோட கழுத்திலிருந்து இடுப்பு வரை இருக்கக்கூடிய முதுகு தண்டுவடம் முழுவதும் கவனம் வச்சு நல்லா ஆழமா தளர்வுபடுத்துங்க. அதே சமயத்துல நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதையும் உணர்ந்து பாருங்க. கழுத்து, முகம், தலைப்பகுதி, உங்களோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு முழுமையாக தளர்வுபடுத்திடலாம்.
உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும், ஒவ்வொரு உடல் செல்களும், ஒவ்வொரு அணுக்களும் நல்ல ஆழமான தளர்வு நிலையில் இருக்கிறத நல்லா உணர்ந்து பாருங்க. இப்போ நான் எவ்வளோ நேரம் ப்ரீதிங் சொல்கிறேனோ அவ்வளோ நேரம் ப்ரீதிங் பண்ணணும், எவ்வளோ நேரம் ப்ரீத் அவுட் சொல்கிறனோ அவ்வளோ நேரம் ப்ரீத் அவுட் பண்ணுங்க. ப்ரீதிங், எல்லா உடல் உறுப்புகளும் முழு ஆரோக்கியமாக செயல்பட்டு இருக்கிறத நல்லா உணர்ந்து பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக உற்சாகமாக பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்கிறத நல்லா உணர்ந்து பாருங்கள். உங்களால் எல்லா விதமான வேலைகளையும் மிக சிறப்பாக செய்ய முடிகிறத கற்பனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் மனம் ரொம்ப அமைதியாக, சந்தோஷமாக, தெளிவாக, புத்திசாலித்தனத்தோடு இருக்கிறதையும் நல்லா உணர்ந்து பாருங்கள். இந்த அளவுக்கு சந்தோஷமாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உங்கள் உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் இதயபூர்வமான நன்றியை வெளிப்படுத்தி நல்ல ஒரு ஆழமான உள்மூச்சு வெளிமூச்சு விட்டு மெதுவாக உங்களோட ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சு இடது காலை மடக்கி உடம்பு அப்படியே வலது பக்கமாக திருப்பி எழுந்திருச்சிடலாம். அதாவது நீங்கள் எந்திரிக்கும் போது உங்களுடைய வலது பக்கம் திரும்பி எந்திரிக்கணும், இடது பக்கம் திரும்பக்கூடாது. தொடர்ந்து மேலும் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோ நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.